ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं तदातीश्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सगगनरघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवां श्रीराधाकृष्णपादान् श्री विशाखान्विदांश। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांत नमस्तुते। तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वांछाकल्पतरुभ्यः कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे। हरे रामा 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे। हरे रामा 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे। हरे रामा 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 हरे हरे। हरे कृष्णा। உங்கள் அனைவரையும் கீதை காட்டும் பாதை வாரம் 41 என்ற நேரடி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அருளினால் நம்மளுடைய குருவின் ஆசையினாலும் உங்கள் அனைவருடையும் பேராதவரினாலும் நம்ம வந்து 41 வாரத்தை நோக்கி நம்ம வந்து பயணிச்சிட்டு இருக்கோம். பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கோம். பகவத்கீதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம். கடவுளின் கருணையினாலும் குருதேவின் ஆசையினாலும் ஆன்மீக குருவின் ஆசையினாலும் நமக்கு வந்து பகவத்கீதை நமக்கு வந்து பகவான் நமக்கு வந்து புரிய வைப்பார். அதுதான் வந்து அன்னைக்கு உடனே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பூர்ணிமா அப்படின்னா நமக்கு தெரியும் பௌர்ணமி. ஸோ டுடே இஸ் த ஃபுல் மூன் டே, ரைட், பௌர்ணமி. ஸோ குரு பூர்ணிமா. ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து குரு இல்லாம ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா. நம்ம வந்து என்ன சொல்றது, சின்ன வயசுல போய் ஆனா ஆவணா படிக்கிறதுக்கும் சரி, ஏபிசிடி படிக்கிறதுக்கும் சரி, 1+1=2 நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு குரு கண்டிப்பாக தேவை. குரு இல்லாம நம்ம வந்து வாழ்க்கையில எதையுமே கத்துக்க முடியாது இல்லைங்களா. குரு, ஸோ இதுதான் வந்து த ரோல் ஆஃப் அ குரு நம்மளுடைய வாழ்க்கையில, இன்றியமையாதது குரு அப்படின்னு சொல்றது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பௌதீக குரு ஆன்மீக குருன்னு இருக்காங்க. அதாவது பௌதீக விஷயங்களை சொல்லி கொடுக்கறவங்க வந்து பௌதீக குரு. இப்ப நம்ம ஸ்கூல்லு காலேஜ் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து பௌதீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு தேவையில்லை. வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த பௌதீக ஞானம் விஷயங்கள் தேவை. ஸோ அவங்க எல்லாம் பௌதீக குரு அப்படின்னு சொல்றது. ஆனா ஆன்மீக குரு யார், இந்த ஆன்மீக குரு அப்படின்னா நம்ம இந்த இப்ப இதுக்கு முன்னாடி படிச்சோம் பாத்தீங்களா பிரேயரு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் நம்ம சொல்றோம். ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகய சக்ஷுருன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அறியாமையின் இருளில் பிறந்தவன், எனது கண்களை ஞான ஒளியால் திறந்த எனது ஆன்மீக குருவிற்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம அவருக்கு சொல்றோம்.
ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இந்த அறியாமை என்னும் கடல்ல தான் நம்ம வந்து மூழ்கி இருந்தோம் இது வரைக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து நமக்கு வந்து இந்த அறியாமை கடல்ல இருந்து நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்பட்டவல்ல பிரயாசப்பட்டவல்ல, நமக்கு வந்து பகவான் வந்து நமக்கு வந்து ஆன்மீக குருவை வந்து நம்ம கண்ணில் காமிச்சு கொடுத்தார். நமக்கு வந்து நமக்கும் ஆன்மீக குருவுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுவும் பகவான் தான் நமக்கு இருக்கிற ஆசையினை பார்த்து பகவான் நமக்கு வந்து ஏற்பாடு செய்து வச்சார். சரிங்களா, ஸோ அதான் இந்த அறியாமையின் இருளில் பிறந்த எனது கண்களை ஞான ஒளியால், ஓகே, ரொம்ப இருட்டில் இருக்கும்போது ஒரு டார்ச் லைட் வச்சு அடிச்சா எப்படி வெளிச்சம் தெரியும் தெரியுங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம இருட்டில் இருக்கோம், நம்ம முழுகிட்டு இருக்கோம், அப்போ வந்து ஒரு டார்ச் லைட் அடிச்சு இதுதான் வந்து உண்மை, இதுதான் வந்து பரம்பொருள், இவர் தான் பகவான், இவர் நீ வந்து பரமாத்மா, நீ வந்து ஆத்மா, நீ வந்து பரமாத்மையை அடையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் வந்து வந்து நம்ம சொல்லி கொடுத்துறது தான் ஆன்மீக குரு அப்படின்னு சொல்றது. ரைட், இது வந்து ஒரு பக்கம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வியாசதேவ் பூர்ணிமான்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்ரீல வியாசதேவரை வந்து குருவா நம்ம வந்து அவர் தான் முதல் குரு அப்படின்னு சொல்றது. ரைட், யார் இந்த ஸ்ரீல வியாசதேவர் அப்படின்னா அவர் வந்து பகவான் விஷ்ணுவருடைய ஒரு அம்சம். அவர் பேர் என்ன சொல்றாங்கன்னா லிட்ரரி இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லிட்ரரினா இன்கார்னேஷன், சரிங்களா, அதுதான் வந்து ஸ்ரீல வியாசதேவர். ஏன் அப்படின்னா அவர் தான் அனைத்து வேதங்களையும் எழுதினார். ஓகே, ஆல் த ஃபோர் வேதாஸ், 108 உபனிஷத்ஸ், எவ்ரி திங் எல்லாமே வந்து வியாசதேவர் தான் எழுதினார். சரிங்களா, ஆனால் எல்லாத்தையுமே எழுதின அந்த வியாசதேவர் வந்து அவருக்கு வந்து ஒரு மன கஷ்டம் இருந்தது. அதாவது அவரு வந்து சந்தோஷமா இல்லை, எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அவர். அப்படிங்கிறப்ப வந்து அவருடைய ஆன்மீக குரு அண்ணன் நாரதமுனி வந்து கேட்கிறாரு. எப்பயுமே வந்து ஒருத்தன் துயரப்பட்டான்னா முதல்ல வந்து கேட்கறது வந்து அவருடைய ஆன்மீக குருவுக்கு தெரியும், நீ என்ன எதுக்காக வந்து கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், அப்ப வந்து அந்த அவருடைய ஆன்மீக குரு வந்து நாரதமுனி வந்து வந்து கேட்கிறாரு, என்னப்பா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு. நான் இந்த மாதிரி எழுதுனுங்க, எல்லா வேதங்களும் எழுதுன, உபநிஷத்து எழுதுனேன், ஆனா வந்து இருந்தும் எனக்கு வந்து ஒரு ஒரு முழு திருப்தி எனக்கு கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப வந்து அவருடைய ஆன்மீக குரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்து ஸ்ரீ நாரதமுனி அவர் வந்து சொல்றாரு, நான் சொல்றது கதை இல்லைங்க, இது பாகவதத்துல இருக்கு, முதல் காண்டத்துல வந்து இருக்குது, 9வது chapter 10வது chapter இருக்காரு. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, நாரதமுனியும் ஸ்ரீல வியாசதேவரும். அப்ப வந்து நாரதமுனி சொல்றாரு, நீ வந்து எல்லா வேதங்களும் எழுதுன, ஆனா வந்து அனைத்து வேதங்களும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து எப்படி இப்ப இருக்கிற வாழ்க்கை வந்து எப்படி இன்னும் திறம்பட செய்யலான் இருக்கு. ஓகே, என்ன அனைத்து வேதங்களும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வேதங்கள் இல்லாத எதுவுமே கிடையாது, எல்லாமே இருக்கு அந்த வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆனா நீ வந்து முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து நீ வந்து இன்னும் வந்து அவரை பத்தி நீ அவரும் அவருடைய பக்தர்களை பத்தி நீ இன்னும் எழுதல, அதனால அவங்கள பத்தி நீங்க எழுதுங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றார். அதை நான் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறப்ப வந்து அப்ப வந்து வியாசதேவர் வந்து கேட்கிறாரு, நான் எப்படி அதை எழுத முடியும் அப்படிங்கிறப்ப வந்து அப்ப வந்து நீ உனக்குள்ளே இருக்காரு பரமாத்மாவை விட்டு வீட்டு இருக்காரு ஸ்ரீ கிருஷ்ணர், ஸோ அந்த கிருஷ்ணர் வந்து நீ தியானம் பண்ணு. அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து அவருடைய அவரை பற்றி அவருடைய வேலைகள் பற்றி அவர் வந்து உனக்கு சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆன்மீக குரு வந்து நாரதமுனி வந்து வியாசதேவர்கிட்ட சொல்றாரு. அப்பதான் வந்து இந்த படத்துல போட்டிருக்க பாருங்க, வியாசதேவர் வந்து உட்காந்து கிருஷ்ணரை வந்து ஜபம் பண்ணி அவர் வந்து கிருஷ்ணர் அவருக்கு அவருக்கு வந்து அருள் பாலிச்சு அவர் வந்து நேரடியா அவருக்கு சொன்ன விஷயங்கள் தான் இந்த பாகவதம். அது மூலியமா வந்து அவர் எழுதினது தான் இந்த பாகவதம் வந்தது. பாகவதம், மகாபாரத், பகவத்கீதை வந்து இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் மகாபாரத்ங்கிற ஒரு எபிக். ஓகே, பாகவதம்ங்கிறது வேற, பகவத்கீதாங்கிறது வேற. பகவத்கீதா வந்து கீதானா சாங்கு, சாங் சங் பை த லார்டு, இறைவனால் பாடப்பட்ட பாடல். பாகவதம் அப்படின்னா இறைவனை பற்றிய பாடப்பட்ட ஒரு பாடல், இதுதான் எடுத்துக்கொண்ட வித்தியாசம். ஸோ இப்படி வந்து கிடைச்சதுதான் நமக்கு இந்த பாகவதம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஸோ இது இவங்கள் தான் வந்து உண்மையான குரு நமக்கு வந்து இந்த ஆன்மீகம், நம்ம இந்த அறியாமைன்னு அருளை வந்து நம்ம வந்து இந்த பாகவதம் படிச்சு வெளியில வந்திருக்கோம். நம்ம பகவானுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெருவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டு சொல்கிறாங்க எல்லாருமே, நானும் ஆன்மீக குரு, நானும் ஜெகத்குரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நிறைய இதில் பேசியிருக்கோம், யார் உண்மையான குரு, அவங்க வந்து இந்த 4 பரம்பரையிலேருந்து வரணும்,
இங்கே குமார சம்பிரதாய நாலு சம்பிரதாயங்கிறது வரணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். மாதவ சம்பிரதாய, ஸ்ரீ சம்பிரதாய, குமார சம்பிரதாய, ருத்ர சம்பிரதாய, ரைட், மத்வாச்சாரிய, பிரம்ம சம்பிரதாய, இவங்கிலிருந்து சீடர்கள், இந்த குரு பரம்பரை சீடர்கள்லேருந்து வந்தவங்களை மட்டும்தான் நம்ம குருவாக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதனால போலி குருக்கள் கிட்ட போய் நம்ம வந்து பொருளை இழக்க வேண்டாம், நம்மளுடைய நேரத்தை இழக்க வேண்டாம். உண்மையான குரு யாருன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்குன்னு அதுலேயும் பாகவதத்தில் எழுதியிருக்காங்க என்ன உண்மையான குரு யார், பகவத்கீதையில நம்ம வந்து படிக்க போகிறோம் உண்மையான குரு யார் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து சில பிரபுபாதர், சில பிரபுபாதர் வந்து இந்த பகவத்கீதை பாகவதத்தை வந்து உண்மையாக அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதலை அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 மொழிகளுக்கு மேலாக அந்த பகவத்கீதை வந்து மொழிபெயர்ப்பு சேர்ந்து எல்லா நாடுகளையும் வந்து இருக்குது. ரஷ்யாவில் இருக்குது, சைனாவில் இருக்குது, ஆல் த கண்ட்ரிஸ் நேம் த லாங்குவேஜ் பகவத்கீதையா பயிற்சியில் பிரபுபாத எழுதின பகவத்கீதா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம பக்தர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பகவத்கீதை எல்லாராலையும் படிக்க முடிஞ்சது, பாகவதம் படிக்க முடிஞ்சது. ஸோ அவருடைய சீடர் பரம்பரையில் வந்த என்னுடைய ஆன்மீக குருவான ஸ்ரீ ஜெயபிரதாக சுவாமி குரு மகாராஜ் அவரையும் வணங்கி நம்ம அவருடைய ஆசையினால நாங்கள் இப்போ வந்து கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை எங்களை தொடர்ந்து நீங்களும் கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கிறதில்ல, நம்ம எல்லாம் வந்து அதே சீடர் பரம்பரையில் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அனைத்து குருக்களுக்கும் நம்மளுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிஞ்சு இந்த குரு பூர்ணிமெல்லாம் அவங்கக்கிட்ட நம்மளுடைய நன்றிகள், அவங்களுடைய ஆசைகளை வேண்டி நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கலாம், ரைட். ஓகே, நம்ம இப்போ போகலாம் நெக்ஸ்ட். ஓகே, எல்லாரும் வந்து இப்போ சதுர்மாசியானா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சதுர்மாசியம் பற்றி நான் சொல்கிறேன். சதுர்மாசியா அப்படின்னா இதை வந்து 4 மாதங்கள், ரைட். இந்த சதுர்மாசியம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, சரி, அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறது, வைஷ்ணவர்கள், டிவோட்டிஸ், பக்தர்கள், இவங்கெல்லாம் வந்து பக்தர்கள் வந்து ஊர் ஊராக போயிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. அவங்க வந்து இந்த பாகவதம் படிச்சுக்கிட்டே ஊர் ஊராக போய் இப்போ பகவத்கீதை பாகவதம் பரப்புறது, ராமாயணம் படிக்கிறது, இப்படி தான் அந்த பக்தர்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க, ஸ்தலங்கள் ஸ்தலங்கள்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மழைக்காலம் வரும்போது, 4 இந்த மாதங்களான அந்த மழைக்காலம் வரும்போது அவர்கள் வந்து பிரயாணம் செய்ய முடியாது இல்லையா. அதனால் அவங்க ஓர் இடத்துல இருப்பாங்க. அதுதான் அந்த 4 மாதங்கள், அதுதான் சதுர்மாசா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த சதுர்மாசத்தில் நம்ம போன ஏகாதசி அன்னைக்கு படித்தோம். இதில் வந்து நம்மளுடைய நாராயணா விஷ்ணு வந்து அவர் வந்து தூக்கத்துக்கு போகிறாரு, அவரும் தூங்க போகிறாரு, எல்லா தெய்வ தேவதர்களையும் அவர் வந்து தூங்குவாங்க, அவர்கூடையே சேர்ந்து தூங்கிடுவாங்க. அதனால இந்த 4 மாதங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான விசேஷங்களும் செய்ய மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க தெய்வ தேவதைகளும் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி வருவாங்க. நம்ம ஒரு யக்னா பண்ணும்போது அக்னி சாட்சியாக பண்ணோம்னா அவர் அக்னி தேவரை வரணும் இல்லைங்க, ரைட், அவர் வரமாட்டார் அப்படிங்கிறவரில் அவங்களெல்லாம் வந்து கூப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த எந்த யக்னங்களும் நடக்காது, அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த பக்தர்கள் எப்படி பக்தி பண்ண முடியும் அப்படின்னு வந்து யோசிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் கடுமையான சில விரதங்கள் மேற்கொள்வாங்களாம். அதுதான் இந்த சதுர்மாசிய விரதம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் ஏற்கனவே சொன்ன, போன வாரமே சொன்னேன், உபவாஸ்னா விரதத்துக்கு வந்து சான்ஸ்கிரிட் பேர் வந்து உபவாஸ். எதுக்காக இந்த விரதங்கள் இருக்கணும் அப்படின்னா, உப அப்படின்னா அருகில், வாசம்னா இருப்பிடும், ஓகேங்களா. நம்மளை வந்து இறைவனை நோக்கி அருகில் அழைத்து கொள்ளக்கூடியதான் இந்த உபவாஸ், இந்த விரதங்கள் எல்லாமே, சரிங்களா. ஏதோ வந்து நம்ம உடம்ப வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது கிடையாது இந்த உபவாசம், பக்திக்காக பண்ணுறது, ஓகேங்களா. நமக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கைவிட்டுட்டு பகவானை நோக்கி நம்ம வந்து செய்கிறது அப்படிங்கிறது அந்த உபவாசம் விரதம் எல்லாமே. நமக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய விரதங்கள் இருப்பீங்களா, திங்கக்கிழமை ஒரு விரதம், செவ்வாய்க்கிழமை ஒரு விரதம், ஏகப்பட்ட விரதங்கள் இருப்பீங்க உங்கள் எல்லாருமே, நம்ம இருந்திருக்கோம், நீங்கள் இன்னும் இருந்துட்டுருப்பீங்க. ஆனால் அனைத்து விரதங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பகவான்கிட்ட பகவானை நோக்கி வழிபடுறதுக்கான ஒரு வழியாக தான் நம்ம வந்து இருக்கிறோம் இல்லைங்களா. இல்லாட்டி போனால் நம்ம எப்படியும் எல்லாத்தையும் எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி தான் ஆகிடும் இல்லையா. அதனால தான் இதான் அந்த 4 மாதங்கள் சதுர்மாசியா அப்படின்னு சொல்கிறது, ரைட். ஓகே, இந்த சதுர்மாசிய விரதம் அப்படின்னா இந்த விரதத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி புராணத்தில் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த சதுர்மாசிய விரதம், ஓகே, வந்து மொத்தம் 4 மாதங்கள் வருது இதில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாதம், அதாவது தமிழ் மாதத்தில் நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த என்ன சொல்கிறது
இஸ்கான் கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா சிரவண மாசம், பாத்திர மாசம், அஸ்வின மாசம், கார்த்திக மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இந்த சிரவண மாசத்துல வந்து இந்த நாலு மாசத்துலயுமே அசைவம் உண்ணக்கூடாது, ஓகேங்களா? அது ஒரு இது, புரட்டாசி மட்டும் கிடையாது, நாலு மாசத்துலயுமே வந்து அசைவம் வந்து உண்ணக்கூடாது. அது வந்து முதல் பாயிண்ட். அடுத்து வந்து சிரவண மாசத்துல வந்து கீரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. கீரைன்னா அரைக்கீரை, சிறுகீரை, பழக்கீரை, பாலக்கீரை இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இது அனைத்து கீரை வகைகளும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு சயின்டிஃபிக்காகவும் ஒரு ரீசன் இருக்கான். ஏன் அப்படின்னா, இந்த மழை காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை தண்ணி சேர்த்து எல்லாம் வந்து கலந்து வரும் பார்த்தீங்களா. அதனால அந்த கீரைகள்லாம் வந்து அது எந்த விதமா நல்ல தண்ணி அழுக்கு தண்ணி எல்லாமே வந்து சேர்ந்து வந்து மிக்ஸ் ஆகி இருக்குமா, அதனால வந்து அந்த கீரைகள் வந்து உகந்தது இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக அது வந்து ரீசன் சொல்றாங்க. அதனால அதை நான் இந்த இது வந்து சாப்பிட்றது இல்லை. அதே மாதிரி பால் தயிரும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த இந்த கீரை இதை இந்த மாடுலாம் என்ன பண்ணணும், அந்த புல்லை மேய்க்குது இல்லையா, அந்த கீரைலாம் சாப்பிட மாட்டீங்களா. அதனால வந்து அதுக்கும் ஏதாவது அசௌகரியங்கள் வந்துடும். அதனால வந்து அதனால அதுவும் பிளஸ் சில சில ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறுமா இந்த மழைக்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடுகளுக்கு. அதனாலதான் அந்த மாட்டிலிருந்து வரக்கூடிய தயிரும் பாலும் நம்ம சாப்பிடக்கூடாது, ஜீரணம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அடுத்த மாசத்துல பாத்திர மாசம் அப்படின்னு போட்டிருக்கிறதுல பிளஸ் வந்து அஸ்வின மாசம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல போடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகை மாசம், நம்ம தாமோதர மாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உளுந்து மற்றும் சிகப்பு பருப்பு இருக்கு பாத்தீங்களா, மசூர் தான் சொல்றது. இந்த ரெண்டுமே வந்து சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குமே வந்து புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கான். ஸோ அதிகமான புரதமும் வந்து அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரிங்களா, புரதம் அதிகமாக கொண்டுள்ள உணவுப் பொருட்கள் அசைவமாக கருதப்படுகின்றனவா, சரிங்களா? இதுவே வந்து அசைவம் அப்படின்னா அசைவத்தை பத்தி நீங்க நினைச்சு பாத்துங்க. அசைவம் நான் சொல்றது முட்டையும் சேர்த்துதான். அது வந்து முட்டை நிறைய பேர் வந்து சைவம் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. முட்டையும் அசைவம் தான், சரிங்களா? ஸோ இது வந்து நான்கு மாதங்களும் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள், ரைட்? ஆனா வந்து இது எத்தனை பேருக்கு ஈஸியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பால் சாப்பிடாம, தயிர் சாப்பிடாம, உருத்தால் சாப்பிடாம, இது வந்து கஷ்டம்னு நினைக்கிறீங்களா, ஈஸின்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் ஒரு சாட்ல கொஞ்சம் எஸ் ஆர் நோ கொஞ்சம் உண்மையா சொல்லுங்க. முடியுமா, முடியாதா, ஈஸியா, கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மெசேஜ் கொடுங்களேன் பாப்போம் எல்லாரும். மில்க் மட்டும் கஷ்டம், ஓகே, டிஃபிகல்ட், எஸ் டிஃபிகல்ட், ஓகே, ரைட். வித்வுட் காஃபி, யா, டிஃபிகல்ட் ஃபார் 4 months, எஸ், ஓகே, நாட் ஈஸி, வெரி டிஃபிகல்ட், பாஸ்கரன் சார் சொல்றாரு, வெரி வெரி டிஃபிகல்ட், எஸ், ஓகே, சரி, இதெல்லாம் டிஃபிகல்ட், ஓகே. சரி, டிஃபிகல்ட் இல்லாம சில விஷயங்கள் சொல்லட்டுமா? ஓகே, இதெல்லாம் வந்து டிஃபிகல்ட், ஓகே, ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், டெஃபினெட்லி, யா, இட் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் ஃபார் நாட் ஓன்லி ஃபார் யூ, எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த நாலுமே. ஏன்னா வந்து ரொம்ப கான்சியஸாக அதை வந்து குக் பண்ணணும், ஓகேங்களா? இந்த கீரை அப்படின்னா நேத்து பறிச்சேன், ஒரு குருஜி சொல்றாரு வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை கூட கீரை வகைகள்லாம் சார்ந்ததுதான். சில பேர் சொல்றாங்க முட்டைக்கோசு, அது என்னது, காலிஃப்ளவர், புரோக்கலி, இதெல்லாம் கூட கீரை வகைகள் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னதாங்க சமைக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை வரும், சரியா? அதே மாதிரி பால் தயிர் இல்லாமையும் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஓகே, ரைட். அதனால வந்து இது கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்க வந்து 1-2 மாசம்தான் நாங்கள் இது வருக்கும் 10-15 நிமிஷம் பார்த்துல, சில மாதம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், சில மாதம் ஃபாலோ பண்ணுறதில்ல, சில மாதம் வந்து தானாக வந்து அது வந்து பிரேக் ஆகிடும் அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? சரி, ஆனால் வந்து இந்த சதுர்மாசம் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். அதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விரதம் நம்ம வந்து மேற்கொள்ளணும். சரி, இதை விட்டுருவோம், நம்ம வந்து இன்னொரு ஈஸியாக இன்னொரு விஷயம் சொல்கிறோம், ரைட்? அந்த விஷயம் பாருங்கள், ஈஸியாக இருக்குமான்னு பாருங்கள் நீங்கள், ரைட்? ஓகே, என்ன பண்ணலாம் நம்ம இந்த சதுர்மாசத்தில் அப்படின்னா, எல்லாரும் ஜபம் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கலாம், ட்ரை பண்ணலாம் கொஞ்சம். என் பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறா. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா சூரிய உதயத்திற்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ அதாவது யாரோனோ சன்ரைஸ் வந்து 6 மணின்னு வச்சுக்கோங்களேன், 4:30 மணி, அந்த 4:30 to 6 தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பகவானுக்கு ஒரு நெய்தீபம் காட்டிட்டு நம்ம அழகாக உட்காந்து ஜபம் பண்ணோம், இது பண்ணலாம், சரியா? இது பண்ணலாமா நீங்க அப்புறமா சொல்லுங்க. இது வந்து இது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலாம்,
அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். இந்த நான்கு மாதங்களும் அவருக்கு நெய் தீபம் ஸ்பெஷலாக அவருக்கு தனியாக அவர் ஒரு கிருஷ்ண படம் வச்சு நீங்கள் நெய் தீபம் வைக்கலாம். அதுக்கப்புறம் பாகவதம் படிக்கலாமா ஓகேங்களா, அதாவது உயர்ந்த வைஷ்ணவரின் சங்கத்தில் பாகவதம் படிக்கலாம். பாகவதம் புக்கு வாங்கலாம், வாங்கி படிக்கலாம். நம்ம ராமேந்திரன் பிரபு வாங்கினார் இப்போ. ஸோ ஜபம் செய்யும் போது கீர்த்தனத்தின் போதும் கிருஷ்ணரின் நாமத்தில் அதிகம் கவனம் செலுத்தலாம். ஓகே, நம்மளும் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஜபம் பண்ணும்போது நம்ம மனது எங்கேயும் போகாமல் இருந்து அதை நம்ம பண்ணுறோமா அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம சொல்ற மந்திரம் எல்லாம் ஒழுங்காக நம்ம கேட்குதா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி நம்ம ஜபம் பண்ணலாம். ரைட், இது வந்து அடுத்தது. அதுக்கப்புறம் மாதம் முழுவதும் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கலாம். நான்கு மாதங்களும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கலாம். ரைட், அதுக்கப்புறம் இன்னொன்று ஈஸியாக ஒன்று சொல்கிறாங்க, அதாவது இப்போ இந்த நாலு விஷயம் நம்மளால் வந்து கடைபிடிக்க முடியல அப்படின்னா இந்த நாலு மாதத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு உணவு வகையை நீங்கள் விட்டுடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், சரி ஸ்வீட்டு சாப்பிட்றத விட்டுடலாம், சரி நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிட்றத விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு மாதத்துக்கு ட்ரை பண்ணுறேன். முடியாது, நீ பண்ண முடியாது அப்படின்னு என் சேலஞ்ச் பண்ணுறேன் என் பொண்ணு. சரி ஓகே, ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு உணவு பதார்த்தத்தை வந்து நம்ம விட்டுடலாம் சாப்பிடாம, இது ஒரு இது ஒன்று பண்ணலாம். அது வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தது அப்படின்னா அந்த தினசரி ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு வேளை மட்டும், மூணு வேளை சாப்பிடாம ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஓகே, இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா நம்ம துளசி மகாராணிக்கு ஆர்த்தி பண்ணலாங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸி தான் நமக்கு. ரைட், எல்லாருக்கிட்டையும் இருக்கும் துளசி செடி இருக்கும், இல்லைன்னா ஒரு துளசி பாட்டு ஒன்று வாங்கிக்கோங்க கடையில் வாங்கி. அந்த துளசி மகாராணிக்கு இந்த நான்கு மாதங்களும் அவங்களுக்கு வந்து தண்ணீர் ஊற்றி அவங்களுக்கு வந்து துளசி ஆர்த்தி, துளசி ஆர்த்தி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? ஓகே, துளசி ஆர்த்தி நான் வேணா மாதாஜி பாடி அனுப்ப சொல்கிறேன். துளசி ஆர்த்தி வந்து நம்ம பண்ணலாம். ரைட், இது ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம், எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். ரைட், அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து வைஷ்ணவர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து உணவு பராமரிக்கிறது, அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து தானம், பிராமணர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கறது. ரைட், தூய பக்தர்களுக்கு தானம் வழங்குதல், ப்ளஸ் வந்து ஏதாவது கோயிலுக்கு வந்து சேவை பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த பகவத்கீதா பாகவதம் வந்து டொனேட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா, இதெல்லாம் ஈஸியா? இதில் ஏதாச்சும் நம்ம ஈஸியாக பண்ணலாமா? ஓகே, ராவேந்திர பிரபு ஏற்கனவே பண்ணிட்டுருக்காரு, 90 டேஸாக பண்ணிட்டுருக்காரு. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி பூஜா, வெரி குட், தேங்க்யூ பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. ரைட், இதெல்லாம் ஈஸி இல்லை? வித்யா மாதா ஜோக்கே சொல்லிட்டாங்க, திதிப்யா மாதா ஜோக்கே சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 8 விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நான் இதில். ரைட், இதில் எத்தனை விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து நான் வந்து இது வரைக்கும் வந்து நான் வந்து ஒரு ஜபம் மாலை தாங்க பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த நாலு மாதத்தில் நாலு ஜபம் பண்ணலாம். இதில் நாலு பண்ணுறவங்க 8 பண்ணுங்க, 8 பண்ணுறவங்க 16 பண்ணுங்க, சரியா? 16 பண்ணுவங்க 32 கூட பண்ணுங்க, தப்பு கிடையாது. ரைட், இது மாதிரி வந்து இந்த மாதிரி விரதங்கள் நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம பண்ணலாம். ரைட், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணணும். இல்லை அப்படின்னா வச்சுங்களேன், இன்னொரு 100 விஷயம் சொல்லட்டுமா? எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. டெய்லி வந்து 1 ஹவர் தான் நான் சோஷியல் மீடியாவில் வெயிட் பண்ணுவேன், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்து 1 ஹவர் தான் பார்ப்பேன் டெய்லி அப்படின்னு ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டிவைசஸில் 1 ஹவரா அந்த மாதிரி ஏதாச்சும் விரதம் இருக்குது, ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம எல்லாருமே, சரியா? ரைட், ஓகே ஃபைன். ஸோ இதுதாங்க சத்துர்மாசி விரதம். ரைட், ஸோ அந்த நாலு விஷயத்தை விட்டுருவோம், நம்ம கீரை பால் தயிர் எல்லாத்தையும் விட்டுடலாம். நம்ம அதை விட்டுட்டு நம்ம வில் ட்ரை டு ரீட் பகவத்கீதா பாகவதம் அண்ட் தென் சாண்ட் மோர் துளசி ஆர்த்தி. துளசி ஆர்த்தி சம்திங் வி கேன் ஸ்டார்ட். ரைட், அண்ட் தென் வைஷ்ணவர்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து பிரசாதம் கொடுத்து அப்புறமேட்டு நம்ம வேறு ஏதாவது சேவை, லக்ஷ்மி சேவை எது செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணலாம் நம்ம. ஓகே, ரைட், ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ திஸ் அபவுட் சதுர்மாசியா. ரைட், நம்ம பகவத்கீதைக்கு வரலாம், ஹாஃப் அன் ஹவர் ஆயிப்போச்சு. ஓகே, ஸோ நம்ம 7வது அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கோம், பூரணத்தை பற்றிய ஞானம். ஓகேங்களா, ஸோ 7வது அத்தியாயத்தின் சுருக்கம் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் 19வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது கிருஷ்ணர் வந்து இந்த பகவத்கீதை பூர்ண ஞானத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு, அவரை பற்றியான வைபவங்களை பற்றி பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே கிருஷ்ணர் பற்றிய ஞானம் வந்து கேட்கறதுனால தான் முதல்ல வரும், ஸ்ரவணம், ஓகே, கேள்வி ஞானத்தினால தான் முதல்ல வந்து இந்த பக்தி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவருடைய சக்திகளை பற்றி ரொம்ப அழகாக
வந்து விவரிச்சு சொன்னாரு. அதாவது கிருஷ்ணரை வந்து எப்படிலாம் நம்ம பார்க்கலாம், எப்படிலாம் அவர் அவர் இருக்கிறாரு, அவர் வந்து பூரண கடவுள் அப்படிங்கிறத உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாரு. சூரியனை பார்த்தா நீ நான் தான் அப்படின்னு நினச்சிக்கோ, சந்திரனை பார்த்தா அதுலேயும் நான் தான் இருக்கிறேன்னு நினச்சிக்கோ, தண்ணி குடிக்கும்போது அதனுடைய சுவை நான் தான் அப்படிங்கிறாரு, ஓம்காரத்தில் ஓம்ல நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் என்ன அடுத்தடுத்த அத்தியாயங்களை வந்து நிறைய சொல்வாரு. ஸோ அவருடைய சக்திகள் பற்றி நம்ம சொன்னோம். இந்த என்டையர் பௌதீக உலகத்தை வந்து நான் தான் படைச்சேன், இந்த மூன்று விஷ்ணுகள் மூலியமாக நான் தான் படைச்சேன் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். அதே மாதிரி அனைத்து ஜீவராசிகளிலும் 8.4 மில்லியன் ஸ்பீஷியஸ் ரைட், அதில் வந்து அனைத்துலையுமே வந்து நான் வந்து பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றேன் அப்படின்னு அவர் சொன்னார் ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை விதமான சக்திகள் இருந்தும் ஏன் வந்து பகவான் கிட்ட ஒரு நான்கு விதமான மக்கள் வந்து அவரை வந்து நிராகரிக்கிறாங்க, நான்கு விதமான மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் பார்த்தோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அதாவது ஒரு சந்தேகம் கூட வந்தது, எதுக்கு இங்கே கழுதையாக ஒப்பிடுறாரு பிரபுபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்கிறேன், அது நீங்கள் ஏற்றுக்க முடியுமான்னு பாருங்கள். அதாவது எதுக்காக இந்த கழுதையை கொண்டு வந்தார் அப்படின்னா, வெரி சிம்பிள், இப்போ வந்து கழுதை வந்து ஒரு நாள் பூரா வந்து பொதி சுமக்குது, ஓகேங்களா, ஒரு நாள் பூரா பொதி சுமக்குது எதுக்கு, அவனுடைய எஜமானன் வந்து கடைசியில் வந்து ஒரு கட்டு புல் கொடுப்பான் இல்லையா, கழுதிக்காக தான் நான் கழுதிக்கு உணவு தானே கொடுப்பான், இல்லை கழுதிக்கு ஏதாச்சும் சேலரியா போட போறான், ஒன்றும் கிடையாது. இல்லை கழுதிக்கு என்ன கொடுக்க போறான், அவன் ஒரு நாள் காலையிலேருந்து இரவு பூரா அது வந்து வேலை செஞ்சுன்னா நைட்டு வந்து அதை கட்டி வச்சு ஒரு புல்லு கட்டு போடுவான் அவனை எஜமானர் சரிங்களா. ஆனா அந்த கழுதிக்கு கொஞ்சமாவது யோசிச்சிருந்தது அப்படின்னா, அந்த புல்லு கட்டு அந்த எஜமான விட்டு வெளியே ஓடி போய் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நிலத்துல போயிட்டு அந்த புல்லையும் திங்கலாம், அதுதானே இன்டெலிஜென்ட். அதை விட்டுட்டு அந்த ஒரு கட்டு புல்லுக்காக அது நாள் பூரா உழைக்குதான், அதனாலதான் அந்த கழுதை நம்ம திட்டுறோம். ஸோ இட் இஸ் நாட் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லைஃப், அதுதான். ஸோ நிறைய முட்டாள்கள் என்ன அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிக்குமே வந்து ஒரு சந்தோஷம் வேணும், உங்களுக்கு திருப்தி வேணும், ஒரு ஆனந்தம் வேணும். ஆனா அந்த ஆனந்தம் வந்து இறைவன்கிட்ட தொண்டு செய்யும் போதும் இறைவன்கிட்ட நேரடியாக அடிபணியும் போதும் அந்த ஆனந்தம் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு அறிவு இல்லாம அவங்க வந்து அந்த ஆனந்தத்தை பற்பல இடங்களை போய் தேடுறாங்களாம். நான் வந்து அந்த வேலைக்கு போனால் அது எனக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கும், நான் வந்து இப்போ இவ்வளோ சம்பாதிச்சேன்னா எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், நான் வந்து நாலு வீடு கட்டினா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பற்பல விஷயங்களை நோக்கி ஓடுறான், பகவானை நோக்கி ஓடாம ஓகே. சிம்பிளா வந்து பகவானை வழிபட்டு பகவானை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த அந்த ஹாப்பினஸ் வந்து அவனுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிடும் ஓகேங்களா. இந்த கழுதை வந்து ஈஸியா போய் ஒரு வேலையும் செய்யாம ஜாலியா போய் ஒரு வெறும் புல்லை மட்டும் தின்னுட்டு மேய்க்காம ஈ ஜஸ்ட் டே லாங் ஈ ஜஸ்ட் ஒர்க்ஸ் அண்ட் தென் கெட் த சேம் திங். ஸோ அது அதுதான். ஸோ இறைவனை நோக்கி பயணிக்காம என்ன பண்றாங்க இவங்க வந்து, சந்தோஷத்தை தேடி அவன் வேற வேற தப்பான இடங்களை நோக்கி போறாங்க அப்படிங்கிறது தான் இது நாட்டு பண்றாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மனிதர்கள் கடைநிலையோன் அதாவது எந்த விதமான என்ன சொல்றத நம்ம இப்போ படித்தோம் நம்ம, அதாவது அந்த மனுஷன் வந்து பகவானை பற்றி நினைக்காம ஓகேங்களா, எந்த விதமான இதுவும் இருக்காம. அதுக்கப்புறம் இந்த மாயைக்கு உட்பட்ட ஞானிகள் அப்படிங்கிறத பற்றி படித்தோம். இந்த வெளிப்படையான நாத்திகர்கள் அதான் நீங்கள் இப்போ இந்த காலத்தில் ஃபேஷனாக சொல்கிறாங்களே, ஐ டோன்ட் லைக் காட், ஐ டோன்ட் பிலீவ் ஆன் காட் அப்படின்னா ஸ்டைலாக சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நான்கு வகையான மக்கள் வந்து ஏத்திஸ்ட் அப்படின்னா இந்த நான்கு வகை மக்கள் வந்து நிராகரிக்கும் மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட். அதுக்கப்புறம் ஒரு நான்கு வகையான மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து துஷ்கிருதினான்னு சொன்னார், இவங்களை வந்து சுக்ருதினா அப்படிங்கிறாரு, இவங்கெல்லாம் மகாத்மா அப்படிங்கிறார் ரைட். ஆனா இந்த நான்கு வகையான மக்கள் வந்து யாரு வந்து நேரடியா வந்து பகவானுக்கு தொண்டு செய்யணும்னு வரலையா அவங்கெல்லாம் ரைட். யாரெல்லாம் பாருங்க, அர்த்தார்த்தி ஜிக்னாஷு ஞானி, இவங்க ஒரு நாலு பேர் என்கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. இந்த நாலு பேர் வராங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாரு கிருஷ்ணா ரைட். ஆனா இவங்க நாலு பேரும் பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்யணும்னு வரலையா அவங்க ரைட். அதாவது அர்த்த அப்படின்னா துயருற்றோர், கஷ்டத்துல இருக்கிறவங்க ஓகேங்களா. அதே மாதிரி செல்வத்தை வேண்டி என்கிட்ட வராங்க, இது யாருன்னு தெரியாமையே என்கிட்ட வந்து சேர்றாங்க. சில நிறைய பேர்கள் வந்து இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனவங்களோட என்கிட்ட வந்து சேர்றாங்க. அதே மாதிரி நிஜமாவே வந்து முழு முதல் ஞானம்னா என்ன, முழு முதல் கடவுள்னா யாரு அப்படின்னு சொல்லி தேடிட்டும் போறவங்களும் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு விதமான மக்கள் அப்படின்னு சொல்றாரு.
இதைப்பத்தி இன்னும் ரெண்டு மூணு கதை மூலியமா நான் உங்களுக்கு சொல்லலாம்னு எனக்கு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வரப்போற ஸ்லோகாஸ் படிக்கிறதுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ரைட்? அதாவது கிருஷ்ணரை வழிபடுறவங்களுடைய பலன்கள் என்ன, யார் அவங்கள வழிபட்டாங்க, அதனால வழிபட்டவர்கள் என்ன அவங்க மாறுறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஏன்னா இப்ப அடுத்தது வந்து தேவி தேவர்களை வழிபட்டா என்ன நடக்கும், அவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறாரு. அதுக்கு முன்னாடி இந்த துயருற்றோர், இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த கஜேந்திரன், இப்ப பக்தி ரசாமிரத சிந்து புக்ல வந்து இவங்க இந்த நான்கு விதமான மக்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. சோ அதான் நாங்க எடுத்திருக்கேங்க. இப்ப இதுல பாத்தீங்க, இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த கஜேந்திர மோக்ஷம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கஜேந்திரருடைய கதை வந்து நமக்கு தெரியும். இந்த கஜேந்திரர் அப்படிங்கிற இந்த யானை இருக்கு பாத்தீங்களா, இந்த யானை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த முதல்ல வந்து அந்த யானையினுடைய காலை வந்து பிடிச்சி வந்து இருக்கிறப்போ, இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ரெண்டும் மாட்டி நிக்குதான். அந்த முதல்ல வந்து இந்த யானையோட காலை பிடிச்சிட்டு இருக்குதான். அது அந்த 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 யானை கஜேந்திரர் வந்து என்னால இதுக்கு மேல தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பகவானை நோண்டி நோக்கி பிரார்த்திக்கிறார். யார்? இந்த கஜேந்திரங்கிற யானை. நமக்கு எல்லாம் ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த யானைக்கு பகவானை பற்றி தெரியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு கேள்வி வரலாம் இல்லைங்களா. சரி, இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த முதல்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு பேரும் ஓகே, அவன் பகவான் விஷ்ணு நேரடியா வந்தாரு, கஜேந்திரரை கூப்பிட்டு போயிட்டாரு, அவருக்கு வந்து முக்தி கிடைச்சது கஜேந்திரருக்கு. ஓகே, என்ன முக்தி அப்படின்னா, என்ன முக்தி? ஓகே, சாகுல்ய முக்தி. அதாவது பகவான் மாதிரியே நான்கு கைகள், ஓகேங்களா, நான்கு கைகள் பகவானை மாதிரியே கஜேந்திரர் வந்து பகவானை மாதிரியே மாறிட்டு அவர் லோகத்துக்கு போயிட்டார். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு முக்தி கிடைச்சது. இந்த முதல இருக்கு பாத்தீங்களா, அந்த முதலைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கந்தர்வாவா மாறிடுச்சு அந்த முதல, ரைட்? என்னடா அது, எப்படி இதெல்லாம் சாத்தியம் ஓகே அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே, ஓகேங்களா. அது என்ன ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி அப்படின்னா, இந்த கஜேந்திரர் வந்து யாரு அப்படின்னா, முற்பிறவில வந்து இந்திரதுமனா அப்படிங்கிற ஒரு அரசனா அவர் பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியால ஒரு ஒரு அரசர் அவர், இந்திரதுமனா அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? இவர் வந்து தமிழா அப்படிங்கிற ஒரு 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 ராஜ்யத்தை வந்து அவர் ஆண்டுட்டு இருந்தாராம். அந்த இந்திரதுமனா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷ்ணு பக்தர் அவர், ரைட்? இந்த மிகப்பெரிய விஷ்ணு பக்தர் நல்ல விதமா ஆட்சி செஞ்சாரு, எந்த விதமான குறைகளும் இல்லை அவருடைய அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய பிரஜைகளுக்கள் எல்லாம் வந்து எந்த விதமான குறைகளும் இல்லை. அவரே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சந்ததிகள் பெரிய மேலே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து அவர் ஆட்டோமேட்டிக்கா வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டாரு. வானப்பிரஸ்த வாங்கிட்டு ஒரு காட்டுல போயிட்டு ஒரு சின்ன ஆசிரமம் போட்டு அவர் வந்து பகவான் விஷ்ணுவை நோக்கி அவர் வந்து பிரார்த்தனை செஞ்சு ஆரம்பிச்சிட்டாரு, மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த இந்திரதுமன அரசர். அப்ப பாத்தீங்க அப்படின்னா, அந்த அந்த அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து அகஸ்திய மொழின ஒருத்தர் வராராம், ஓகேங்களா. அந்த அகஸ்திய முனி வந்து அகஸ்திய முனி வரும்போது இவர் வந்து பகவான விஷ்ணுவை நோக்கி இவர் வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வந்து அதனால வந்து இவர் வந்து யாராவது ஒரு முனிவர் வந்தார் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிராமணர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அவங்களை வந்து வரவேற்று, இன்முகத்தோட வரவேற்று, அவங்களுக்கு வந்து பாத பூஜை செஞ்சு அவங்களுக்கு வந்து அவங்க செய்யணும். ஆனா இவர் வந்து விஷ்ணுவை நோக்கி தான் அவர் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா வந்து அகஸ்திய முனிக்கு கோபம் வந்துருச்சு, இந்த முனிகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா கோபம் வரும். இந்த அகஸ்திய முனி வந்து கோவப்பட்டு அவருக்கு சாபம் விட்டார், டக்குன்னு, நீ வந்து யானையா போயிடுவ, டல் எலிஃபண்டா போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாபம் விட்டார். அதுக்கப்புறம் அவரா வந்து ரியலைஸ் பண்ணி ஐயோ நான் தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே வந்து சாப விமோசனம் கொடுக்குறாரு. நீ யானையா இருக்கும்போது உனக்கு வந்து ஞாபகம் வரும், நீ வந்து விஷ்ணுவை வந்து நீ வழிபடுவ, நீ உனக்கு வந்து முக்தி கிடைக்கும் அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சாப விமோசனமும் அவர் வந்து கொடுத்துட்டு போறாரா அகஸ்திய முனி. ஓகே, இது வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த குரொக்கடையில் இந்த முதல இருக்கு பாத்தீங்களா, இந்த முதல வந்து என்ன அப்படின்னா, இதனுடைய முற்பிறவில பாத்தீங்க அப்படின்னா, அவன் வந்து கிங் ஊஹு அப்படின்னு ஒரு பேரு, கிங் கந்தர்வா வந்து மேல இருக்காங்க பாத்தீங்கன்னா, கந்தர்வ லோகம் இருக்குன்னு ஒரு கந்தர்வாசன் சொல்லிட்டு இந்திரனுக்கு வந்து புகழ் பாடுற ஒரு கந்தர்வாசன் சொல்லுவாங்க, ரைட்? நல்லா அழகா சங்கீதம் பாடுவாங்களாம். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்துல வந்து ஒரு அரசன் பேரு வந்து ஊஹு அப்படின்னு ஒரு அரசன், ரைட்? அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு தடவை வந்து சரி அந்த பிளானட்ஸ்ல ஐயர் பிளானட்ஸ் இருக்கிறவங்கலாம் ரொம்ப வந்து என்ன சொல்றது பேர் என்ன சோமரசா அதெல்லாம் குடிச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா வந்து இருப்பாங்க.
ரைட். சோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த அந்த கிங் ஊகு வந்து என்ன பண்ணான்னா சோமரசத்தை குடிச்சிட்டு அவன் வந்து அவன் வந்து அவனுடைய என்ன சொல்றது அழகான பெண்கள் கூட வந்து அவன் வந்து உல்லாசமா இருந்துட்டான் தண்ணியில ஓகேங்களா, ஒரு ஆற்றங்கரையில வந்து நீராடிட்டு இருக்காரு அவர் சரிங்களா. அப்ப வந்து அங்க வந்து தேவல ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த ஆற்றுல வந்து குளிச்சிட்டு இருக்காராம். இவன் என்ன பண்ணிட்டான் அவன் இவன் அந்த கிங் ஊகு வந்து அந்த 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 பெண்கள் கூட விளையாண்டு இருக்கும்போது அந்த ரிஷியினோட காலையும் பிடிச்சி இழுத்துட்டான் ரைட். அந்த ரிஷியோட காலையும் பிடிச்சி இழுத்ததுல அவர் கோவம் வந்துருச்சு அந்த ரிஷிக்கு. ரிஷி கோவம் வந்து இந்த கந்தர்வா வந்து சாபம் விட்டார், நீ வந்து இந்த தண்ணிக்குள்ளே இருந்து நீ வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கே, அதனால நீ வந்து கொக்கடையிலா போ, நீ வந்து முதலையா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டாராம். அதுக்கப்புறம் இந்த அந்த அந்த அரசன் ஊகு வந்து கெஞ்சி மன்றாடுறான் இந்த மாதிரி, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லப்ப வந்து அப்போ வந்து அவர் சொல்றாரு, சரி ஓகே நீ வந்து முதலையா போயிடுவ, இருந்தாலும் வந்து நீ வந்து கஜேந்திரங்கிற ஒரு யானைக்கு வந்து நீ வந்து அவளை வந்து இம்சிக்கணும்னு போவ. அப்போ வந்து அவங்க அந்த கஜேந்திரர் மோக்ஷ அந்த கஜேந்திரருக்கு வந்து முக்தி கொடுக்கறதுக்காக பகவான் வருவாரு, அப்போ உனக்கும் வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாராம் சரிங்களா. அப்படி வந்தவங்க தான் இவங்க எல்லாமே ரெண்டு பேருமே சரிங்களா. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எலிஃபண்ட் வந்து இந்த யானை கஜேந்திரன் வந்து மறந்து போச்சு எல்லாமே ஓகேங்களா. இருந்தாலும் இந்த பகவான் விஷ்ணு பற்றி அவருக்கு வந்து ஞாபகம் இருந்தது. இந்திர தும்னாங்கிற அரசனாக இருக்கும்போது அந்த ஸ்லோகம் பகவான் விஷ்ணு பற்றியான ஸ்லோகம் கஜேந்திர மோக்ஷ பிரேயர்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது படிச்சிங்க அப்படின்னு தெரியும். ஸோ அப்படி அழகாக வந்து பாடுவார் கஜேந்திரர் யானை வந்து பாடுவார். ஸோ அது மட்டும் அந்த ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த ஞாபகத்தை கொடுப்பவரும் பகவான் விஷ்ணுவே கிருஷ்ணாவே அப்படிங்கிறது தான். நம்ம வந்து அதாவது இப்போ ஏதோ ஒரு கஷ்டம்னு தான் அவர் வந்து பகவான் விஷ்ணுவைக்கு பாடினாரு, ஆனால் அவருக்கு முக்தியும் கொடுத்துட்டார் அவர் ரைட். ஸோ அதனால வந்து கூட சேர்ந்த இந்த முதலைக்கும் முக்தி கிடைச்சி அதாவது விடுதலை கிடைச்சிருச்சு அந்த முதலை ரூபத்திலேருந்து. ஸோ கஷ்டம்னு நோக்கி நம்ம போனாலும் நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் பகவானுக்கு விஷ்ணு கிட்ட போகும்போது. அதுதான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா துருவ மகாராஜ். ஓகே இந்த துருவ மகாராஜ் ஸ்டோரி நமக்கு தெரியும் ரைட். இந்த துருவா வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அவங்களுடைய அப்பாவுடைய மடியில் உட்காரணும் ஆசைப்பட்டது நடக்க முடியாமல் நடக்கலை. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மா கிட்ட அவர் கேட்கும்போது நீ வந்து காட்டுக்கு போய் பகவான் விஷ்ணு போய் கேளு, எனக்கு ஏன் இப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேளுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் வந்து இன்னும் இதை விட பெரிய 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 அரசாங்கத்தை பெரிய ராஜாங்கத்தை நான் கேட்குறேன் பகவான் கிட்ட போயின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். அதாவது பொருள் வேண்டி தான் அவர் வந்து காட்டுக்கு போனார் துருவ மகாராஜ் ரைட். அவருக்கு வந்து என்ன கிடைச்சது அப்படின்னா அவருக்கு வந்து பொருளும் கிடைச்சது பிளஸ் வந்து ஆனால் பகவானை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த அந்த பொருள் மேலே அவருக்கு ஆசைப்படுச்சு. பகவானை பார்த்த உடனே அவர் மறந்துட்டார், அவர் என்ன கேட்க வந்தாரோ அதை மறந்துட்டார் ஓகே. அவர் என்ன 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 வந்து எனக்கு வந்து நீ ஐயோ உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் எனக்கு அந்த 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 பிராப்தம் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு துருவா வந்து கேட்கிறாராம் ரைட். இதுதான் வந்து பகவானை நம்ம பிரார்த்திக்கும் போது விஷ்ணு பார்த்திக்கும் போது கிருஷ்ணா பிரார்த்திக்கும் போது என்ன பண்ற நம்மளை வந்து நம்மளுடைய ஆசைகள் நமக்கு இருக்கக்கூடிய பௌதிக ஆசைகள் வந்து சுத்தம் அடைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க ரைட். ஓகே அதுக்கப்புறமா வந்து பகவான் விஷ்ணு பார்த்துட்டு ஓகே நான் அதுக்கு அந்த பிராப்தம் உனக்கு கொடுக்குறேன், ஆனா வந்து உனக்கு வந்து உங்களுடைய உனக்கு இருக்கு என்ன ஆசைக்காக நீ என்னை வேண்டி வந்தியோ அதையும் நான் வந்து பிராப்தம் செய்யறேன்னு சொல்லிட்டு அதே வந்து அவர் வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்தாரு துருவ மகாராஜுக்கு ரைட். அதாவது இப்ப பகவான கிருஷ்ணாவை நம்ம வேண்டும் போது நம்மளுடைய நம்மளும் வந்து சுத்தமா மாறுவோம், நம்ம வந்து நம்மளும் அவருக்கு பக்தரா மாறுவோம், பிளஸ் வந்து நமக்கு தேவையான வசதிகளும் அவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு சாங்ஷன் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறது நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரைட். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு அதாவது இன்க்யூசிட்டிவ் பீப்புள் ஓகே என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதுதான் சேஜஸ் ஆஃப் த நைமிஷரண்யா. இந்த நைமிஷரண்யாங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சேஜஸ் முனிகள் எல்லா முனிகளும் வந்து அங்கெல்லாம் சங்கமிச்சாங்களாம் ஓகேங்களா. ஒரு யாகம் பண்ணுறதுக்காக தான் அங்கெல்லாம் சங்கமிச்சு. அதாவது கலியுகம் வருதே, ஸோ இந்த கலியுகத்தில் வந்து இந்த மக்கள் எல்லாம் வந்து நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வேண்டி தான் அந்த யாகம் பண்ணுறதுக்காக தான் 100 வருஷம் யக்னா பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்து எல்லாமே அந்த சுத்த கோஸ்வாமி அப்படிங்கிற ஒரு ஒரு ஓகே அங்கே போனாங்க இந்த 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 முனிகள்லாம் போய் வந்து அங்கே வந்து சங்கமிச்சாங்க சரிங்களா. அப்போ வந்து இந்த சுத்த கோஸ்வாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அங்கே வந்தார்.
சோ சுத்த கோஸ்வாமியை பார்த்த உடனே இவங்க எல்லாமே வந்து அவங்க எதுக்காக வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறதே மறந்துட்டு அவர் அவர்கிட்ட போய் கேட்டாங்க. ஏன்னா அந்த சுத்த கோஸ்வாமி யாரு அப்படின்னா அவர் வந்து அப்பதான் வந்து சுகதேவ கோஸ்வாமி இந்த பரிஷத் மகாராஜும் பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா பாகவதம், அங்க உட்காந்து கேட்ட ஒரு ஆள் தான் இந்த சுத்த கோஸ்வாமி, SUTA சுத்த கோஸ்வாமி அப்படிங்கிறது. பாகவதம் படிக்கும்போது முதல் முதல் காண்டத்துல இப்படிதான் ஆரம்பிக்கும். சுத்த கோஸ்வாமியும் இந்த நைமிஷரணிகளை வந்து இவர் வந்து பண்ணாரு. ஸோ அவரை பார்த்தோடனே இவங்க இவங்க முனிகள்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, நீங்க எங்கிருந்து வரீங்க, ஓ நீங்க வந்து அவங்க பரிஷத் மகாராஜ் அவருடைய இடத்துல இருந்து வரீங்களா, அப்ப அவர் என்ன சொன்னாரு பகவான் கிருஷ்ணபதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சப்பறம் இந்த முனிகள் எல்லாமே வந்து பகவான் கிருஷ்ணரை கேட்டு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஜஸ்ட் கேஷுவலா வந்து கேட்க போய் அவருக்கு வந்து இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா முழு முதற் கடவுள் பகவானை பத்தியான அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு வந்து பாகவதம் வந்து அவரு சுத்த கோஸ்வாமி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி வந்து அப்படி கிடைச்சதுதான் இவங்களுக்கு எல்லாமே முக்தி கிடைச்சது. அவங்க கேட்ட உடனே இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பக்தி கிடைச்சது, முக்தி கிடைச்சது இவங்களுக்கு எல்லாருக்குமே. ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நான்கு ஃபோர் குமாராஸ், சனக்கா, சனாதனா, சனந்தனா, சனாதனா, சனத்குமாரா, இந்த நான்கு குமார பிரம்மருடைய முதல் நான்கு புதல்வர்கள். ரைட். இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து படைக்கிறதுக்காக தான் இவரை வந்து பிரம்ம படைச்சார் இவங்கள, ஆனா அவங்க எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ரைட். அவங்க முடியாது, நாங்க வந்து பகவானை தான் நாங்க பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பகவான விஷ்ணு நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவங்க வந்து வைகுண்டா போனாங்க, அந்த ஏழு டோர் அவங்களுக்கு திறந்தது. அதுக்கப்புறமா அந்த வந்து இந்த ஜெயா விஜயா கூட அவங்களுக்கு ரெண்டு பேரும் சண்டை வந்துச்சு. ரைட். இதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்க தான் அதுக்கு பின்னாடி வந்து இரண்யகசிபு, இரண்யாக்ஷா, கும்பகர்ணா, ராவணமா மாறினாங்க இந்த ஜெயான விஜயா. அது ஏன் அப்படின்னா இந்த நான்கு குமாரர்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட சண்டையினால தான். ரைட். ஸோ இவங்க இந்த சண்டையினால இவங்க சாபம் விடுறதுக்கு உடனே வந்து பகவான் விஷ்ணுவே வந்து அவங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்தாரு. உடனே வந்து பாருங்க இந்த நான்கு பசங்களுக்கும் பகவான் விஷ்ணுக்கும் தரிசனம் கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால அவங்க வந்து அது மிகப்பெரிய பகவான் விஷ்ணுவுடைய பக்தர்கள் ஆயிட்டாங்க. ரைட். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பகவான் கிட்ட போனாலும் அது வந்து பகவான் கிருஷ்ணா கிட்ட போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சுத்தம் அடைவோம், நமக்கு வந்து பக்தி கிடைக்கும், பிளஸ் முக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறதா நம்ம இந்த நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா இதுவும் வந்து முக்கியம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வரப்போற ஸ்லோகாஸ் வந்து படிக்கிறதுக்காக, அதாவது கிருஷ்ணர் வந்து மூணு விதமா நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணலாமா, அதாவது ஆம்னிபொட்டன்ட், ஆம்னி பிரசன்ஸ், ஆம்னிஷியன்ட். அதாவது கிருஷ்ணர் வந்து சர்வ வல்லமை உடையவர் அப்படிங்கிறது நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் அதாவது சர்வ வல்லமை உடையவர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து டவுட் கிடையாது, நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரைட். இப்ப கிருஷ்ணா வந்து கோவர்தன மலையை தூக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்கிறோம், நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம். ரைட். ஓகே, தூக்குனா கிருஷ்ணாவால முடியுங்க, இத்தனோட சுண்டு விரல்னால, லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு சுண்டு விரல்னால அப்படி தூக்கிட்டு அப்படி நின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நமக்கு டவுட் கிடையாது, நம்ம ஒத்துக்கிட்டோம் சர்வ வல்லமை உடையவர் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இதுவும் நம்ம வந்து பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு புரிஞ்சது ஆம்னி பிரசன்ஸ், எல்லா கிட்டையும் எல்லா இடங்கள்லையும் கிருஷ்ணா வந்து வியாபிச்சிருக்காரு, அவர் இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிட்டோம். அவர் வந்து பரமாத்மாவா, அது வந்து ஒரு விஷ்ணு தான், சீரோதாக்ஷாயி விஷ்ணு நம்ம படிச்சோம், அதுக்கு அது வந்து கிருஷ்ணர் அப்படிங்கிறது நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து எல்லாருடைய உயிர்களையும் அவர் வந்து பரமாத்மாவா இருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட். அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா ஆம்னிஷியன்ட் அப்படின்னா அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது தான். ரைட். என்னங்க நான் வந்து நான் என்ன செஞ்சாலும் அவருக்கு தெரியுமா, நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியுமா? இப்ப நான் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு குழந்தை வேணும், எனக்கு வந்து நல்ல ஒரு வேலை வேணும், எனக்கு வந்து ஒரு நல்ல மனைவி வேணும், நல்ல கணவன் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்னுடைய ஆசை தானே, எனக்கு நிறைய செல்வங்கள் வேணும், இதெல்லாமே வந்து நான் ஆசைப்படுறேன், நான் வந்து கிருஷ்ணாவை கேட்கிறேன். ரைட். ஆனா வந்து சில சமயம் அது வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு கேட்கலாம். ரைட். ஓகே. ஆனா வந்து இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா கிருஷ்ணர் வந்து சில விஷயங்கள் கொடுப்பார், சில விஷயங்கள் கொடுக்க மாட்டார். எந்தெந்த விஷயம் கொடுப்பார் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு இந்த ஒரு பொருள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு சாங்ஷன் பண்ணோம் அப்படின்னா அவன் வந்து கிருஷ்ண பக்தியில இன்னும் வலிமையாவான், இன்னும் கிருஷ்ண பக்தியில ஆகைபடிச்சாங்க அப்படின்னு, இன்னும் வந்து கிருஷ்ண பக்தியில வந்து முன்னேறி வருவான் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி அவர் வந்து சாங்ஷன் பண்ணுவாராம். இல்லாட்டி போனா அது வந்து பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது ஒரு 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 அர்த்தம் அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஓகே இப்ப நான் வந்து ஒரு ஆசைப்படுறேன் வச்சுக்கோங்களேன்,
ना वो परे मैनेजर आगण अब आशपड़े वो ना वो परे मैनेजर आगण आशपे ना कृष्णा केकड़े अब अब कृष्णा योजिपार इवन वो परे मैनेजर आगण आशपड़े अब मैनेजर आगण अब टाइम स्पेंड पड़ मुड़ा कृष्णा की इतनी वार्ड को ना सत्संग पड़ा इतमें पड़े सो इवं इतमी वो इवन उठो अब मे बी कृष्ण भक्त वो तरमा कृष्ण भक्त वो मुन मुड़ा कृष्ण भक्ति तड़ा अभी सब विषय साक्षण पड़माटार रईटी और चिन्ह एक्सापल रईट इिफ्रेंस इत वो कृष्णा वो इतमी आना अब मकुक्त अब सब मकलना अब பற்பல தேவி தேவதர்கள்ட்ட போறாங்களா ஓகேங்களா அதுதான் அடுத்த ஸ்லோகால வர போகுது 7.20 படிப்போம் ஆசுரம் யோனம் ஆபன்னா மூடா ஜன்மனி ஜன்மனி மாம பிராப்யேவ கௌந்தேய ததோ யாந்தி அகமாங்கதம் மொழிபெயர்ப்பு ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர் சோ சில மக்கள் என்ன பண்றாங்க அப்படினா அவங்களுடைய பற்பல ஆசைகளுக்காக தேவி தேவதர்கள் கிட்ட போய் மன்றாடுறாங்க அந்த தேவி தேவதர்களும் இவங்களுடைய ஆசைகளும் இவங்களுடைய பணிவிடைகளையும் பார்த்து அவங்க தேவி தேவர்கள் யோசிக்கிறது இல்லையா இது இது கொடுத்தா இவனுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படி இவ கேட்டா நான் குடுக்குறேன் அவ்வளவுதான் அவங்களுடைய டீலிங்ஸ் எல்லாமே ரைட் இப்போ வந்து என்ன சொல்றது ராவணா இருக்கான் ஓகே ராவணா வந்து பெரிய சிவ பக்தர் ரைட் ராவணா போய் நிறைய வரம் கேட்டான் சிவட்ட அவரும் கொடுத்தார் அதே மாதிரி இரணிகசிப்பு இருக்கார் இரணிகசிப்பு வந்து பிரம்மா கிட்ட என்னன்னா பிரம்மா கிட்ட போய் வரம் கேட்டான் ரைட் எனக்கு அந்த வரம் வேணும் எனக்கு சாகா சாகா வரம் கேட்டாலும் அவர் பிரம்மா முடியாதுன்றார் ஏன்னா வந்து என்னுடைய ஜூடிஸ்டிகேஷன்ல இல்லை அப்படின்னு சொல்றாரு அவர் ஸோ அதனால என்ன வரம் கேட்டாலும் அவங்க கொடுத்துட்றாங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களே அவஸ்தப்படுவாங்க இல்லையா அந்த கதையில நமக்கு தெரியும் ரைட் ஸோ பிரம்மா கொடுத்துட்டாரு ஆனால் அவங்களுடைய தேவி தேவதர்கள் எல்லாம் வந்து அந்த இரணிகசிபு போயிட்டு எல்லா தேவி தேவதர்களையும் போய் வென்றுட்டு எல்லாத்தையும் அவனுடைய கிங்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க ரைட் ஸோ அவங்களுக்கே கஷ்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க வந்து மனசு இலகு மனசு விட்டு அவங்க வந்து கொடுத்துட்றாங்க வந்து வரத்தை கொடுத்துட்றாங்க அவங்க ஸோ இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு அதாவது இந்த ஓகே இன்னும் மேலே இவன் வந்து ரொம்ப வந்து அரக்கனா மாறினா அப்படின்னா கடைசியாக விஷ்ணு வந்து கிருஷ்ணா வந்து இவங்களை கொல்ல போறான் அப்படிங்கிறதும் அவங்களை வந்து தெரியும் அவங்களுக்கு தெரியும் தெரியாத இருந்தாலும் அவங்க வந்து அந்த வரத்தை கொடுப்பாங்க ரைட் இதுதான் வந்து வித்தியாசம் கிருஷ்ணருடைய அனுகிரகத்துக்கும் தேவி தேவதர்களுக்குரிய அனுகிரகத்துக்கும் ஓகேங்களா இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது வந்து ஓகே இது ஒரு முக்கியமான விஷயம் டாபிக் கொஞ்சம் கேளுங்க நான் ட்ரை பண்றேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்போ வந்து இப்போ மீதி இருக்கக்கூடிய ரிலிஜியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இப்போ இஸ்லாமிய ஆகட்டும் கிறிஸ்டியன் ஆகட்டும் அவங்க எல்லாமே வந்து நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கடவுள் தாங்க இருக்கு ஏங்க உங்ககிட்ட இவ்வளோ கடவுள்கள் இருக்காங்க ரைட் இதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க ரைட் எதுக்காக உனக்கு மட்டும் இவ்வளோ கடவுள் இந்த சனாதன தர்மத்துல மட்டும் ஏன் எத்தனை கடவுள்களை வச்சிருக்கீங்க நீங்க ரைட் எங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கடவுள் அல்லாஹ் மட்டும்தானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ரைட் ஓகே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அதாவது சனாதன தர்மத்திலையும் நமக்கும் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு ரைட் ஆனா ஒரு அரசாங்கத்தை நிர்வாகம் பண்றதுக்கும் ஏகப்பட்ட ஆட்கள் தேவை ஏகப்பட்ட எம்பவர்டு பீப்புள் வேணும் லைட் இல்லையா இப்போ நம்ம வந்து இந்தியன் மினிஸ்டர்ஸ் இதே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ரைட் ஹியூமன் வெல்ஃபேருங்கிறாங்க டெலிகம்யூனிகேஷனுங்கிறாங்க ஐடிங்கிறாங்க இதுங்கிறாங்க டிஃபென்ஸுங்கிறாங்க ரைட் எல்லா இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு சின்ன கண்ட்ரி இந்திய அப்படிங்கிற ஒரு சின்ன கண்ட்ரியை வந்து ஆட்சி செய்கிறதுக்கே இவ்வளோ பேர் வேணும் ரைட் அந்த ஒவ்வொரு மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா வெரி பவர்ஃபுல் தே கேன் டேக் டிசிஷன்ஸ் இல்லையா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து எடுக்க முடியும் அவர் என்ன விமானம் வாங்கணுமோ எல்லாமே அவர் வந்து வாங்கலாம் என்ன வேணால் செய்யலாம் அவர் அந்த அந்த மினிஸ்ட்ரி வந்து அவர் காப்பாற்றுறதுக்காக ரைட் அதே மாதிரி தான் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு இதுனா பண்ணலாம் எல்லாமே ஸோ ஒரு நிர்வாகம் செய்யறதுக்கு வந்து இவ்வளோ பேர் தேவை அப்படிங்கிறதுப்போ இந்த என்டையர் பிரபஞ்சத்தை என்டையர் பௌதீக உலகத்தை வந்து ஆட்சி செய்கிறதுக்கு அப்படின்னா எத்தனை பேர் வேணும் எத்தனை மினிஸ்டர்ஸ் வேணும் அந்த மாதிரி படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த தேவி தேவதர்கள் ரைட்
மதத்தினர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு கடவுள் தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாலும், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களே நோன்பு திறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சந்திரனை பார்க்காம நோன்பு திறக்க மாட்டாங்க, ரைட். சூரியனை பார்க்காம அவங்க வந்து விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சூரியன் சந்திரன் வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு, ரைட். அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிறை தான் போட்டிருக்காங்க, சந்திரன் தான் அது குறிக்குது, ரைட். இவங்க ஒத்துக்கா போனாலும் நேரடியாக அவங்க அவங்களுக்கு தெரியாது போனாலும், சந்திரன் சூரியனுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியாட்டி போனாலும் அவங்களும் இவங்களை வழிபடுறாங்க, இன்டைரக்டாக அவங்கள வழிபடுறாங்க அப்படிங்கிறதா வந்து உண்மை, நிதர்சனமான உண்மை, சரிங்களா. நமக்கு வந்து இருக்கக்கூடிய வேதங்கள், நமக்கு இருக்கக்கூடிய நூல்கள் நம்ம படிச்சவல்ல நமக்கு வந்து இப்போ புரியுது, ரைட். எத்தனை விதமான தேவி தேவதர்கள், சூரிய கடவுள் இருக்காரு, சூரியன் இருக்காரு அப்படின்னா ஓகே, அந்த சூரியன் வந்து தனியா அவரா, அந்த சூரியன் வந்து எப்படி தனியா வர முடியும், அந்த சூரியன் நிர்வகிக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கணும், அவர் தான் விவஸ்வான் அப்படின்னு சூரிய கடவுள் அப்படின்னு சொல்றோம், ரைட். சந்திரன், சந்திரனுக்கு ஒரு கடவுள் இருக்கு, அதுக்கு அவங்க பேர் இருக்கு, ரைட். அக்னி, நெருப்பு இருக்கு அப்படின்னா நெருக்கு அக்னி தேவ் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட். வாயு, வாயு பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நவ கிரகங்கள் இருக்காங்க பாத்தீங்களா, நம்மளை ஆட்டி படைக்கிறாங்களே, யாரு, சனீஸ்வரா, குரு, புதன் அப்படிலாம் இருக்க பாத்தீங்களா, இந்த நைன் பிளானட்ஸ் இருக்காங்க, எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, ரைட். ஆனா இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குறுகிய சக்தி தான் இருக்கு, ரைட். பிரம்மாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா படைக்கிற சக்தி தான் இருக்கு, பிரம்மாகிட்ட போய் அழிக்கிற சக்தி அவர்கிட்ட கிடையாது, அவருக்கு கொடுக்க முடியாது, ரைட். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அக்னி தேவிக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் அக்னிகிட்ட போய் எனக்கு மழை வேணும்னு நம்ம கேட்க முடியாது, அதுக்கு வந்து வருண பகவான் தான் நம்ம கேட்கணும், இல்லையா. அக்னிகிட்ட போய் நான் மழை வேணும்னு கேட்டா வந்து அக்னி என்ன சொல்லுவான், திஸ் இஸ் நாட் மை டிபார்ட்மெண்ட் சார் அப்படின்றவர், ரைட். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு குருதில மன்னர்கள் மாதிரி இருக்காங்க வந்து செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹி ஹஸ் புட் அ டிஃபரண்ட் வெரி நைஸ் ஹைரார்க்கி போட்டு படைச்சு வச்சிருக்காரு கிருஷ்ணா, ரைட். அதுதான் வந்து 33.3 மில்லியன் சொல்லுவாங்க, 33 லட்சமா, 33 லட்சம், 3.3 மில்லியன் தேவி தேவதர்கள் இருக்காங்க, ரைட். இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ இருக்கிற இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த 33 லட்சம் இந்த 3.3 மில்லியன் தேவி தேவர்களுடைய எல்லாருடைய பேரும் நமக்கு தெரியுமா? இப்போதான் வந்து ஒரு இதில் படித்தேன் நான் பாகவதத்தில், அதாவது இந்த 5 சென்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு தேவி ஒரு ஒரு தேவதர்கள் வந்து இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா, ஓகே. மூக்குக்கு ஒரு ஆள் இருக்காரு, கண்ணுக்கு ஒரு ஆள் இருக்காரு, வாய்க்கு ஒரு ஆள் இருக்காரு, இமைக்கு ஒரு ஆள் இருக்காரு, எல்லாம் இருக்கு பாகவதத்தில் எழுதியிருக்கு இது எல்லாமே, ரைட். ஸோ இவங்க எல்லாம் தனித்தனியா நம்ம போயிட்டு இவங்களை நம்ம வழிபட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த வழிபாடு முறையும் நமக்கு தெரியாது, இல்லையா. ஸோ இப்போ வந்து பகவான் கிருஷ்ணன் நம்ம வழிபடணும் அப்படின்னு நமக்கு தெரியும், சிவனை வழிபடணும்னு நமக்கு தெரியும். ஸோ இது மாதிரி இந்த இருக்கிற இந்த 33 லட்சம் தெய்வ தேவதர்களையும் நான் வந்து நான் தனித்தனியாக அவங்களை வழிபடுவேன் அப்படின்னா அப்படி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம், இல்லையா. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறோம் நம்ம, அதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முழு முதற் கடவுள் இவருடைய எல்லாம் படைத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா பாகவதத்தில் எழுதியிருக்கு இவங்க எல்லாமே வந்து என்னுடைய அங்கங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார், இவங்க எல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மீ அப்படின்னு அவர் சொல்கிறார், ரைட். அவங்க எல்லாம் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, யமராஜ் அவர் தனியாக அவர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவரு, ரைட். இந்த மாதிரி தனித்தனியாக அவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்னங்க இஸ்கான் வந்து நீங்க வந்து எல்லா சாமியும் நீங்க கும்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்க வந்து கிருஷ்ணா மட்டும்தான் கும்பிடுறீங்க, ஏன் இப்படி வந்து நீங்க வந்து நீங்க மீதி கோயிலுக்குலாம் போக மாட்டீங்களா, ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. சரி, இப்போ பகவத்கீதை படித்த வந்து எல்லாரையுமே ஒரே சமமாக பார்க்கணும், எல்லாரையுமே மதிக்கணும்னு வந்து நாங்கள் படிச்சிருக்கோம், நம்ம வந்து கோட்பாடு இருந்தது தான், ரைட். அப்படி இருக்கும்போது தேவ கிருஷ்ணரின் அங்கங்களான தேவி தேவதர்களை வந்து நாங்கள் எப்படி வந்து மதிக்காமல் இருக்க முடியும், டிஸ்ரெஸ்பெக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் எல்லாரையுமே, இன்னும் அவங்கள வந்து இன்னும் அவங்களாம் என்ன சொல்றது, பகவானுடைய அங்கங்கள் அவர்கள். ஸோ அதனால என்னைக்குமே வந்து ஹரிகிருஷ்ண ஐக்கியத்தை சார்ந்தவர்களும் வந்து அவங்கள வந்து அவமதிக்கிறது ஒரு ஒரு கிடையாது, அதாவது அவங்களை பற்றியான சரியான புரிதல் வேணும் அப்படிங்கிறதா வந்து எங்களுடைய பிரபஞ்சத்துல எங்களுடைய லெக்சர்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டம் ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம ஊரில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோக்கல் எம்எல்ஏ இருக்காரு, ஒரு எம்பி இருக்காரு, ஒரு அமைச்சர் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் இருக்கார், சரியா. 4 பேர் வந்திருக்காங்க நம்ம ஊர் ஒரு கூட்டத்துக்கு, ரைட். உங்ககிட்ட வந்து ஒரு மாலை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீ என்ன பண்ணுவ, அந்த மாலையை கொண்டு போயிட்டு அவங்க கவுன்சிலர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே.
இவ்வளவு அஞ்சு பேரும் வந்திருக்காங்க அந்த கூட்டத்துக்கு. சோ உனக்கு உங்ககிட்ட உன் கையில இருக்கிறது ஒரே ஒரு மாலை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த கவுன்சிலருக்கு போட்டு ஐயோ கவுன்சிலரே நீதான் வந்து எல்லாமே நீதான் சொன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவுன்சிலருக்கும் தர்ம சங்கடமா இருக்கும். என்னடா பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், இவன் வந்து என்ன வந்து வாழ்த்திட்டு இருக்கானே, என்ன நான் ஒரு பெரிய ஆள் மாதிரி என்ன வந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனையே நம்ம தர்ம சங்கடத்துல ஆழ்த்துறோம். ஆனா அதே மாதிரி அந்த பிரதமருக்கும் அவருக்கும் வந்து கஷ்டமா இருக்கும், அந்த கவுன்சிலருக்கும் கஷ்டமா இருக்கும். அதுதான் அதனால என்ன பண்ணணும் புத்திசாலித்தனமா என்ன அப்படின்னா ஒரே ஒரு மாலை இருக்குன்னா கொண்டு போய் நேரா பிரதம மந்திரி கிட்ட போட்டோம் அப்படின்னா அவரு வந்து திருப்தி அடைஞ்சாரு அப்படின்னா அவரு கீழே வேலை செய்யற அனைவருமே வந்து திருப்தி அடைவார்கள். அதுதான் வந்து சிம்பிள் ரீசன். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய பிலாசபி, நம்மளுடைய கண்டெஸ்ட். ஓகே ரைட், இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வந்து இந்த தேவி தேவதைகள் நம்ம வழிபட்டாலும் அடுத்த ஸ்லோகத்துல வரப்போகுது நினைக்கிறேன். ஓகே இப்ப வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா, இந்த நிர்வாகம் பண்றதுக்காக இந்த தேவி தேவதைகள் எல்லாம் இருக்காங்க, அனைவருக்குமே ஒரு ஒரு சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து வந்து இந்த சக்தி அந்த தேவி தேவதைகளுக்கு வந்து எப்படி இருந்தது, எப்படி கிடைச்சது, இந்த மக்களுக்கு வந்து அவங்க எப்படி வந்து அவங்களுடைய அருள் பாலிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. ஏதாகிலும் தனும் தேவனின் ரூபத்தில் பக்தன் ஸ்ரத்தாயா நம்பிக்கையுடன் அர்ச்சிதும் வழிபடுவதற்கு இச்சதி விரும்புகின்றானோ தஸ்ய தஸ்ய அவனுக்கு அசலாம் உறுதியான ஸ்ரத்தாம் நம்பிக்கை தாம் அவனுக்கு ஏவ நிச்சயமாக விததாமி அளிக்கின்றேன். அகம் நான் எல்லாரது இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கின்றேன். தேவர்களை வழிபட வேண்டுமென ஒருவன் விரும்பும் போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகிறேன். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம் நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நான் வந்து விநாயக பெருமானை தான் நான் வந்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விநாயக பெருமானை வந்து ஃபுல் நம்பிக்கையோட கும்பிடுறதுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற பரமாத்மாவாக இருக்கிற பகவான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாராம். அதுதான் நடக்குது இப்போ எல்லாருக்கிட்டையும். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா முருகனை கும்பிட்டுருக்கோம், விநாயகரை கும்பிட்டுருக்கோம், தேவியை கும்பிட்டுருக்கோம், சரஸ்வதியை கும்பிட்டுருக்கோம், லக்ஷ்மியை கும்பிட்டுருக்கோம், அந்த மாதிரி நிறைய தேவி தேவர்கள் கும்பிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இவங்க மேலே இவன் நம்ம சாய்பாபாவும் கும்பிட்றோம் இல்லையா. ஸோ இவங்களை வந்து நம்ம அந்த பக்தி செய்யறதுக்கான அந்த நம்பிக்கையும் நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஆசை இல்லையா. நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்ல வந்து எப்பயுமே கிருஷ்ணா வந்து தலையிடவே மாட்டார். நீ வந்து யார வேணா போய் கும்பிடுப்பா, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு தான் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் என்கிட்ட வந்தா நான் உனக்கு ஏதாவது செய்யறேன் அவ்வளவுதான். அதுதான் நம்ம தலைவருடைய வேலை, அவரா தானா இறங்கி வரமாட்டார், இதுதான் பிரச்சனை ரைட். ஸோ இதுதான் இப்போ இவரா இப்போ எல்லாரது இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன் ரைட். இப்போ வந்து இப்போ 33 லட்சமா 3.3 மில்லியன் தேவி தேவர்கள் எல்லார்கிட்டையுமே இவர் இருக்காரு பரமாத்மாவா உட்கார்ந்துட்டு இருக்காரு கிருஷ்ணா ரைட். நம்மகிட்டயும் உட்கார்ந்துருக்காரு பரமாத்மாவா கிருஷ்ணா ரைட். ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே என்ன சொல்றது கான்டாக்ட் பாயிண்ட் வந்து விஷ்ணு தான், பரமாத்மா தான் கிருஷ்ணா தான் ரைட். சீரோதாக்ஷாய் விஷ்ணு, டெக்னிக்கலா சொன்னீங்கன்னா சீரோதாக்ஷாய் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சீரோதாக்ஷாய் விஷ்ணு எங்கிருந்து வந்தார், கர்ப்பதாக்ஷாய விஷ்ணு வந்தார். கர்ப்பதாக்ஷாய் எங்கிருந்து வந்தாரு, மகாவிஷ்ணுல இருந்து வந்தார். மகாவிஷ்ணு எங்கிருந்து வந்தாரு, கிருஷ்ணா இருந்து வந்தார் ரைட். இவ்வளவுதான் சிம்பிள்.
ரைட், அந்த பரமாத்மா அப்படிங்கிறது. ஸோ எல்லாரது இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன். ஸோ இந்தந்த தேவர்கள் இவங்க வழிபடணும்னு இவங்க நினைச்சாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை நான் தான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். ஆனா அதே வந்து என்னை நோக்கி அவன் வந்து வரணும்னு நினைச்சானா அதுக்கும் அவன் நம்பிக்கை கொடுப்பார். அவர் நம்ம தான் வந்து மாறணும், நாம எனக்கு கிருஷ்ண பக்தி வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அடுத்த நாள்ல இருந்து அந்த பக்தியும் கொடுப்பார் நமக்கு, அந்த அந்த நம்பிக்கையும் கொடுப்பார் நமக்கு. நம்மளோட நம்மளுடைய இஷ்டம் தான் அது அப்படிங்கிறது தான் ரைட். சோ அதாவது அர்ஜுனாவுக்கு வந்து டவுட் வரக்கூடாது இல்லையா, ஏன் வந்து நீங்க இப்படி நீங்க தான் எல்லாம் இந்த டாப்ங்கிறீங்க, நீங்க தான் எல்லாம் எட்டுங்கிறீங்க, எல்லாம் பண்ணிக்கிறீங்க, ஆனா வந்து ஏன் மக்கள் வந்து மீதி தேவர்கள்லாம் வந்து மக்கள் வந்து கும்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து அர்ஜுனா வந்து அர்ஜுனாவுக்கு டவுட் இருக்கூடாது சொல்லிக்கிறத கிருஷ்ணா வந்து கிளாரிஃபை பண்றாங்க. ஓகே ரைட், 7.2 படிக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம். அவன் தயா அத்துடன் ஸ்ரத்தையா நம்பிக்கையுடன் யுக்த இணைந்து தஸ்ய அந்த தேவரது ஆராதனம் வழிபாடு ஹிகதே நாடுவதை லபதே அடைகிறான் ச மேலும் தத அதிலிருந்து காமான் அவனது ஆசைகள் மயா என்னால் ஏவ மட்டுமே விகிதான் ஏற்பாடு செய்யப்படுகிறது ஈ நிச்சயமாகத்தான் அவை. இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறான். ஆனால் உண்மையில் இந்த நன்மைகள் எல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுபவையாகும். இது கிருஷ்ணா வந்து வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. ஓகே, அதாவது இப்போ வந்து இப்போ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே இருக்கிற பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாய்பாபா வந்து கும்பிடுறாங்க. நான் சாய்பாபா கும்பிட்டவல்ல எனக்கு வந்து இது கிடச்சதுங்க அது கிடச்சதுங்க எனக்கு நிறைய விஷயங்கள் அவர் வந்து சாய்பாபா செஞ்சு கொடுத்தாரு நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் அதே வந்து ஓகே சாய்பாபா மூலியமாகவே கிடைக்கட்டும், ஆனால் அது அந்த மூலியமாகவும் நம்ம கிடைக்கிறதுக்கும் அதுவும் ஏற்பாடு செய்கிற வந்து கிருஷ்ணா தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து ஓகே பிள்ளையார் நம்ம வந்து போடுறோம், நம்ம பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைக்கிறோம், அது அவர் வந்து நமக்கு வந்து அதனால வந்து அவர் வந்து நமக்கு நமக்கு ஏதாவது நடந்துச்சு நம்ம வேண்டது கிடைச்சது அப்படின்னா ஓகே பிள்ளையார் தான் கொடுத்தாரு நமக்கு, முருகன் தான் கொடுத்தாரு நமக்கு, காளியம்மா தான் கொடுத்தாங்க நமக்கு, சிவபெருமான் தான் கொடுத்தாரு நமக்கு. ஆனாலும் ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்குள்ளேயும் வீற்றிருக்கிற இந்த தேவதர்கள் தேவி தேவர்கள் வீற்றிருக்கிற பரமாத்மாவாக வீற்றிருக்கின்ற நான் தான் அவர்களுக்கு சக்தியையும் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எவ்வளவு ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. அடுத்தது சொல்றோம், எங்கயோ நீ போயிட்டு தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள் தற்காலிகமானதும் ஓர் எல்லைக்கு உட்பட்டதும் ஆகும். தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகங்களுக்கு செல்வர், ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத உலகை அடைகின்றனர். அவ்வளவுதான், வெரி சிம்பிளா சொல்ல பாருங்க. அதாவது இந்த 3.3 மில்லியன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருக்குமே தனித்தனியா லோகங்கள் இருக்கான் ரைட். அந்தந்த தெய்வீ தேவர்கள் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா அந்த அந்த தெய்வ தேவர்கள் வந்து அவங்க பரிபூர்ணமா அவங்களை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்களோட லோகத்துக்கு போயிடுவீங்க ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் யம தர்மா யாராச்சும் வழிபட்டாங்கன்னா யம தர்மா லோகத்துக்கு போயிடுவோம் நம்ம, அந்த மாதிரிதான். சரி, ஓகே சனீஸ்வரன் யாராச்சும் வழிபட்டாங்க அப்படின்னா சனீஸ்வரன் வந்து அவரை வந்து என்ன சொல்றது அவரையே நினைச்சு அவர் வழிபட்டோம் அப்படின்னா சனீஸ்வர லோகத்துக்கு நம்ம போவோம். இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே தனித்தனியா லோகங்கள் இருக்குது, அவங்ககிட்ட போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இவர் என்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இங்க சொல்றாரு கிருஷ்ணா அப்படின்னா, தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள் அப்படின்னு அவங்கள வந்து சிற்றறிவு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அதாவது பௌதீக ஆசைகளுக்காக இவங்க வந்து இந்த தெய்வ தேவர்கள்ட்ட போறாங்க ரைட். ஆனா வந்து இந்த பௌதீக ஆசைங்கிறது தற்காலிகமானது, அதனுடைய பலன்கள் ஓகேங்களா. ஸோ முக்கியமான வந்து பிரச்சனை வந்து இந்த இந்த கட்டுண்ட ஆத்மாவுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா 4 விஷயங்கள் ஓகேங்களா, பிறப்பு இறப்பு, பர்த், ஓல்டேஜ், டிசீஸ் அண்ட் டெத் ரைட். இந்த இது 4 தான் வந்து முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள். இதுல இருந்து வெளியே வரதுக்கு தான் வந்து ஆசைப்படணும். ஆனா அதை விட்டுட்டு
இது இதில இருந்து வெளிய வரணும்னா என்ன முக்தி அடையிறது இதில இருந்து வெளிய வரணும்னா அதான் லிபரேஷன் அப்படி சொல்றது சரியா இதில இருந்து முக்தி அடையிறதுக்கு வந்து என்னால மட்டும்தான் முடியும் முக்தி முக்தி கொடுப்பவன் வந்து கிருஷ்ணா மட்டும்தான் ரைட் அந்த முக்தி கொடுக்கிறவன் அதை நோக்கி வராம இந்த மக்கள் வந்து இந்த பௌதிக ஆசைக்காக போறாங்களே அதனால அவங்கள வந்து சிற்றறிவு படைத்தவர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு சோ இது வந்து தற்காலிகமானது பலன் தான் ரைட் இப்ப இரணிகசிப்பு வந்து அவனுக்கு கிடைச்சது வந்து ஒரு ஒரு டெம்பரவரி பூன் தான் இல்லையா அதுக்கப்புறம் வந்து அவரு நரசிம்மா வந்து அவர் வந்து துவம்சம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க ரைட் இதுதான் சோ இதான் துருவ மகராஜ் பாத்தீங்க அப்படின்னா அவரும் வந்து பௌதிக ஆசைக்காக தான் போனார் அவரு அவருக்கு பௌதிக ஆசையும் கிடைச்சதாவது அதுவும் நிறைவேறிச்சு பிளஸ் வந்து அவர் பக்தனாவும் மாறினார் ஓகே அந்த பக்தனா மாறினவல்ல அதாவது அவன் வந்து பக்தனா மாறாம ஓகே பக்தனா மாறாம அவனுக்கு அந்த பௌதிகத்தை மட்டும் கொடுத்துருந்தா வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து அவனுக்கு மிகப்பெரிய டேஞ்சரா முடிஞ்சிடும் ரைட் அதனால வந்து அவன் வந்து என்ன பக்தி செய்ய முடியாம போகும் அதனால வந்து அவனுக்கு வந்து அதே வந்து அழிவு கொடுத்துரும் இல்லையா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருளையும் வந்து செலுத்தி நிறைய பேருக்கு வந்து அழிவு கொடுத்துரும் இல்லையா அதுதான் பிரச்சனை சோ நம்ம வந்து இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ண மாட்டாங்க தேவி தேவதர்கள் அப்படிங்கிறதா இங்க சொல்றாரு அவர் கிருஷ்ணா வந்து இது எல்லாத்தையுமே யோசிச்சு அவர் கொடுப்பாரு ஆராய்ச்சி பண்ணு செய்வாரு இதுதான் அவருக்கும் இருக்கும் வித்தியாசம் சோ எனக்கு என்கிட்ட வர்றவங்க வந்து முக்தி அடைவாங்க என்னுடைய லோகத்துக்கு வருவாங்க இன்னொரு லோகத்துல வந்து வருவாங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பிறப்பு இறப்பு நோய் என்னது இதெல்லாம் கிடையாது பேர்த் ஓல்டேஜ் டிசீஸ் அண்ட் டெத் நாலு தமிழ்ல வரல எனக்கு பிறப்பு இறப்பு முதுமை நோய்வாய்மை இது இது நாளுமே கிடையாது என்னுடைய உலகத்துல சோ இது வந்து என்னுடைய உலகத்தை வந்தவங்க வந்து இந்த நாளத்திலிருந்து வந்து எஸ்கேப் ஆகலாம் முக்தி அடையலாம் அப்படிங்கறத இங்க வந்து அவர் சொல்றது அழகா சொல்றாப்ல ரைட் ஓகே ஒன் மோர் ஸ்லோக் ஐ வில் டேக் அண்ட் தென் வில் ஸ்டாப் ஹியர் அவ்யக்தம் வ்யக்தம் ஆபன்னம் மன்யந்தே மாம புத்தய பரம் பாவம் அஜானந்தோ மம மம வ்யயம் அனுத்தமம் அவ்யக்தம் தோன்றாத வயக்தின் வியக்திவம் ஆபன்னம் அடைந்த மன்யந்தே எண்ணுகின்றனர் மாம் என்னை அபுத்தைய சிற்றறிவுடையோர் பரம் பிரம்ம பாவம் நிலைய அஜானந்த அறியாமல் மம எனது அவ்யம் அழிவற்ற உத்தமம் என்னை பக்குவமாக அறியாத அறிவற்ற மனிதர்கள் கிருஷ்ணர் எனப்படும் பரமபுருஷ பகவானாகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர் அவர்களது சிற்றறிவினால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயற்கையை பற்றி அவர்கள் அறியார் ஓகேங்களா அதாவது கிருஷ்ணரை பற்றியான தியானம் கிருஷ்ணரை பற்றியான அறிவு எப்ப கிடைக்கும் அப்படின்னா அவரை பற்றியவன் அவருக்கு மேல பக்தி செய்யும் போதுதான் அவர் கிடைக்கும் அதான் வந்து ஆரம்பத்துல இவர் சொன்னார் கிருஷ்ணரை பற்றிய கேட்க கேட்க தான் கிருஷ்ண பற்றியான அறிவு கிடைக்கும் கிருஷ்ணரை பற்றிய போதிக்கிறதுக்கு ஆன்மீக குரு வேணும் ஆன்மீக குருவுடைய ஆசையினால் மட்டும்தான் கிருஷ்ணரை வந்து நீங்க அறிய முடியும் அது இல்லாதவங்களை வந்து என்னை வந்து பரவணி வந்து எனக்கு வந்து அருவம் அருவம் அப்படின்னா எனக்கு உருவம் இல்லை இப்ப நான் இப்பதான் நான் வந்து பிறந்திருக்கேன் கிருஷ்ணரா அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து உருவம் கிடையாது அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படி கிடையாது இல்லையா சோ வந்து அவங்களுக்கு வந்து புரியாது அப்படின்னு அவர் சொல்றாரு சோ எனது வந்து அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயற்கையை பற்றி அவர்கள் அறியார் அவங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு அவர் சொல்றாரு ஓகே இதும் படிச்சிருக்கோம் நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோக மாயா சமாவ்ருதா மூடோ அயம் நாபி ஜானந்தி லோகோ மாம் அஜமவ்யயம் சிற்றறிவுடையோருக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை நான் எனது அந்தரங்க சக்தியால் கவரப்பட்டுள்ளேன் எனவே நான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் என்பதை இவர்கள் அறிவதில்லை கிருஷ்ணா அதை அவர் ரீசன் சொல்றார் எதுக்காக வந்து எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிவதில்லை அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லார் ஏன்னா வந்து என்னுடைய அந்தரங்க என்னுடைய சக்தி அவருக்கு வந்து மூன்று விதமான சக்தி இருக்குது அந்தரங்க சக்தி பகிரங்க சக்தி இரண்டுத்துக்கும் இணைப்பட்ட ஒரு ஒரு சக்தி இருக்குது அதான் மார்ஜினல் சக்தி அப்படின்னு சொல்றது இன்டர்னல் பொட்டன்சி மார்ஜினல் பொட்டன்சி எக்ஸ்டர்னல் பொட்டன்சி அப்படின்னு சொல்றது இவர் என்ன சொல்றது கிருஷ்ணா அப்படின்னா நான் வந்து என்னுடைய அந்தரங்க சக்தியினால் நான் வந்து கவரப்பட்டுள்ளேன் இந்த கிளவுட்ஸ் சன் வந்து கிளவுட்ஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி நான் வந்து கவரப்பட்டிருக்கிறேன் என்னை பத்தி தெரியணும் அப்படிங்கறவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த ஆன்மீக குருவின் மூலமா தான் அவங்க டார்ச்சர் கிடைச்சு இவங்க சொல்லதான் அந்த கிளவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும்
இல்லாட்டி மனா வந்து என்னை பற்றி அவளுக்கு வந்து தெரியவே தெரியாது அப்படின்னு அவரே வந்து அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. என்னை பத்தி ஏன் அவங்களுக்கு நிறைய மக்களுக்கு தெரியறது இல்லை அப்படிங்கிற பத்தி அவர் சொல்றாரு. சரிங்களா? இன்னொரு 5 ஸ்லோகா இருக்கு 7வது அத்தியாயத்துல, நம்ம வந்து அடுத்த வாரம் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கவர் பண்ணது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிருஷ்ணரை நோக்கி வரக்கூடிய மக்கள் யாரு, கிருஷ்ணரை நோக்கி வராத மக்கள் யாரு, பிளஸ் வந்து அவங்க கிருஷ்ண நோக்கி வரக்கூடிய மக்களுக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும், அவர் வந்து அவருக்கு வேண்டிய விரும்பின பலனும் கொடுக்குறாரு, பிளஸ் அவங்கள வந்து சுத்தமும் செய்கிறாரு, அவங்களுக்கு தூய்மையும் படுத்துறாரு, பக்தனாகவும் மாத்துறாரு, அதனால அவங்களுக்கு முக்தியும் கிடைக்குது அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்ல வர்றாரு. அதே மாதிரி மற்ற தேவி தேவதர்களுடைய அவங்களுடைய பொசிஷன் என்ன, அவங்களுடைய அங்கங்கள் யாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா? So I will stop here. We'll go for our prayers. இதுல ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா